ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், காண்டாக்ட் 7667008999. காவல் நிலையத்தில் போய் தாக்குனதெல்லாம் பொது சொத்து சேதம் இல்லை. சோடிச்சு உருவாக்கப்பட்ட வழக்கு தானே, சும்மா பொய்யா. நான் வந்து விண்ணுறுதி நிலையத்தை விட்டு வெளியிலே வரல, ஆனால் நான் ஏவிட்டு தான் இந்த தகராறு நடந்ததுன்னு பதிவு பண்ணி வச்சுருக்கேன். பொய்யா புனையப்பட்ட வழக்கு, அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இம்முறை வந்து கட்டாயமாக நேர் நிற்க வேண்டிய அவசியம் இருந்தது, அதனால் நேர் நின்னோம். அடுத்த முறை இப்போது 19 நாளில் திருப்பி வரணும்னு இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். கொடுக்கல, அதாவது நம்ம வைக்கிற கோரிக்கையே முதல் அவங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து கேட்குறது என்னென்னா, 30 ஆண்டுகளுக்கு மேலே சட்ட போராட்டம் அரசியல் போராட்டத்தை செஞ்சுருக்கோம் இந்த விடுதலைக்காக. இப்போ ஒரு சிறையிலிருந்து இன்னொரு கொடுஞ்சிறைக்கு மாற்றுறது எப்படி விடுதலை ஆகும் சொன்னோம். அங்கே ஏற்கனவே தம்பி முருகனும் சாந்தனும் வேலூரில் இருந்தாங்க, தம்பி ராபர்ட் பயாசும் அண்ணன் ஜெயக்குமாரும் இங்கே புழலில் இருந்தாங்க. அந்த சிறையில் வந்து கொஞ்சம் பாருங்கள் நடைப்பயிற்சி எடுத்துக்கலாம், அங்கே வந்து கடை இருக்கும், விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட்டுக்கிற முடியும், அந்த மாதிரி வசதிகள் இருந்தது. இங்கே வந்து இது சிறப்பு முகாம்னு தான் பேர், ஒரு சித்திரவதை முகாம் தான் பேருக்கு முன்னாடி சிறப்புன்னு இருந்தோடனே ஒரு சிறப்பு வசதிகள் இருக்கும் பொழுது நினைப்போம். இது ஒரு கொடுஞ்சிறை, ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு கொண்டு வந்து அடைக்கிறத எப்படி விடுதலையாக்கிறது எப்படி சொல்லுங்க? நீங்கள் சிறை விடுப்பு கொடுத்தீங்க ராபர்ட் பயஸுக்கு எல்லாருக்கும், அவங்க சிறை விடுப்பு வரும்போது எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க? ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்ததா? அவர்களால் ஏதாவது இடையூறு இருந்ததா? அப்போ அது மாதிரி நீங்கள் அவங்கள வெளியில் வச்சே கண்காணிக்க முடியும். ஒரு கடவுச்சீட்டை கொடுத்துட்டா விரும்பிய தேசத்துக்கு பறந்து போயிடுவாங்க. எல்லாருக்குமே உறவுகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, போயிடுவாங்க, போய் நிம்மதியாக மீதி காலத்தை வாழ்வாங்க. மறுபடியும் அந்த சிறையிலேருந்து கொண்டாந்து இன்னொரு கொடிய சிறையில் அடைச்சி வச்சு ஒரு சின்ன அறைக்குள்ளே வச்சு சித்திரவதை செய்கிறத வந்து எப்படி இருக்கிறது? அதை அதுக்கு தான் அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு தான் அந்த போராட்டத்தை அறிவித்தோம். அதுக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க. காரணம் வந்து ஆதித்தமிழர் பேரவை, அது வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் ஆதித்தமிழராக, நாங்கள்லாம் பாதித்தமிழராக. அது என்னது ஒரு இயக்கம் வந்து அவருக்கு அனுமதி கொடுக்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்காம வந்துடுவீங்களா? இப்போ நாளைக்கு திமுக அவர் கூட்டம் போடுது, நான் போய் காவல் நிலையத்தில் அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு நான் கடிதம் கொடுத்தா கொடுக்காம நின்றுவாங்களா? இதெல்லாம் வந்து பேசுகிறதான் கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் இதெல்லாம் சொல்கிறது, ஆனால் எதையும் நடைமுறையில் கடைபிடிக்கிறது இல்லை. கொடுமை தான் இது, அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்களுடைய கருத்து, எளிய மக்களுக்கும் கருத்து இருக்குது. இங்கே வாக்கு செலுத்துகிற ஒவ்வொருத்தனுக்கும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு பேர் தான் குடியாட்சி, அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். கேலிச்சித்தனை வரைஞ்சா தூக்குள்ளே போட்டுருவீங்களா? அரசுக்கு எதிராக நாங்கள் வாயை திறக்கக்கூடாதா, பேசக்கூடாதா? அப்படின்னா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்களெலாம் எங்களையெல்லாம் தாக்கி போடுற மீம்ஸு கேலிச்சித்திரங்களுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கிறது சொல்லுங்கள்? நீங்கள் எல்லாரையும் காயப்படுத்தலாம், மற்றவங்க ஒரு கேள்வி கேட்டால் ஒரு சித்திர கேலி சித்திரம் வரைஞ்சிட்டா அது குற்றமாயிருது, அதுக்கு சிறை தண்டனை. இது கொடுமை, கொடுமை தான். எங்கள் அம்மா எங்கள் அக்கா தகுதியை தீர்மானிக்க நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லலையா, தகுதி உள்ள பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கலையா? குடும்பத் தலைவிக்கு 1000 நீங்கள். இப்போ தகுதி உள்ள வந்து என்ன தகுதி, எதை வச்சு தகுதியை தீர்மானிப்பீங்க? சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, அசுத்தமாக நல்லா இருக்கக்கூடாது, என்ன என்ன கொடுமை இதெல்லாம் பண்ணு. முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? வச்சுக்கிட்டோம் எல்லா காசையும் அவங்களே வச்சுக்கிட்டோம். அது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே அறிக்கையாகவும் கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது அது வந்து அது தெரியுது, மக்களை பெரிதும் பாதிக்குதுன்னு தெரியுது. அது ஒரு சூதாட்டம் தான். அதை திறன் மேம்பாடுன்னு பேசுகிறதுல எவ்வளோ வேடிக்கை என்னன்னு பாருங்கள். அறிவுத்திறன் மேம்பாடுங்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஊர் மந்தையில் எங்கள் பெரியப்பா சித்தப்பா மாமாலாம் சீட்டார்னா பிடிச்சி கொண்டு 2 மாதம் ஜெயிலில் போட்டதெல்லாம் இருக்குது, சிறையில் போட்டது, வழக்கு பதிவு பண்ணதெல்லாம் இருக்குது. அது சூதுன்ட்டு சும்மா பொழுதுபோக்கு விளையாடுவாங்க, உழைச்சிட்டு வந்து அந்த இதில் மந்தையில் அதே இதை தொலைக்காட்சியில் விளையாடும்போது ரம்மின்னு வரும்போது ரம்மி ஆடுங்கள் காசை வெல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா என்ன 40 பேருக்கு மேலே செத்துருக்கேன் அது வேற, ஆண் பெண் எல்லாம். அதை தடை செய்யணும்,
அதை வந்து திறன் மேம்பாடு, அதனால் அறிவுத்திறன் மேம்படும், அது சூது இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்த சரியா இல்லை. தமிழ் எழுதலை, குறிப்பாக தமிழ் படத்தை எழுதலை. ஆமாம், குறைந்த அளவு தேர்ச்சி பெற்றது தாய்மொழியில் தான். அது 50,000 பேர் தமிழ் தேர்வை எழுத வரலை. அந்த அந்த அளவுக்கு தமிழை வளர்க்குறாங்க அவங்களே வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் தான் போடுவாங்க, நம்ம பள்ளி கட்டமைப்புன்னு வராது. அவங்களே திட்டங்களே அப்படி தான் கொண்டு வருவாங்க. திராவிட மாடல், திராவிடம்ங்கிறது தமிழ் இல்லை, மாடலுங்கிறது ஆங்கிலம். அப்படி தான் இவங்க தமிழ் வளர்ப்பாங்க. அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். என்ன பிரச்சனை? நான் பறையன், நான் வந்து ஆதி தமிழன், நான் ஆதி திராவிடர் ஆயிடுவேன், நீங்கள் வந்து ஆதி தமிழர் ஆயிடுவீங்க. ஏன் வரலாற்றை இப்படி ஒரு இது பாருங்க. நான் வந்து கோன், என்னை யாதவன் வைக்கிறது, நான் ஆதி தமிழ் குடி, என்னை வந்து ஏசின்னு வைக்கிறது, அப்புறம் தலித்துன்னு வைக்கிறது. என்ன எங்களை ஏன் எங்கள் அடையாளத்தை நீங்கள் மறைக்கிறீங்க? குறவர், நாங்கள் ஆதி தாய்க்குடி குறவர். எங்களை தூக்கொண்டியே இந்த நரிக்காரர்கள் இருக்காங்கல்ல, மகாராஷ்டிரா குஜராத்லேருந்து அவங்களோட சேர்த்து நரிக்குறவர்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கீங்க. இது இது என்ன கொடுமை, என்ன பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனை? இந்த பாருங்க, ஒரு அற்ப காரணத்துக்காக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தராத அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்குது. காவல் நிலையத்திலே போய் தாக்குறாங்க, அதெல்லாம் பொது சொத்து சேதம் இல்லை, அதுக்கு நடவடிக்கை கிடையாது. அவங்க சொல்கிறது பாருங்க, இந்த மாதிரி இது இருக்குல்ல, இந்த தடுப்பு இதை உடச்சிட்டோங்கிறாங்க. என்ன சொல்லு? அதான் பிபிடியில் ஆக்கி போடலன்றாரு. பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்கன்னு போடல, சும்மா ஒரு ஒரு கைது நடவடிக்கை. இல்லைன்னா இங்கே திட்டுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதிலுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்ததாக காட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு, அவ்வளோதான். சமீபத்தில் உங்களோட பேச்சில் அந்த திமுக சில தொகுதிகளில் வெற்றி பெற்றதுக்கு நாம் தமிழர் கட்சியில் அதனால் உங்களுக்கு சந்தேகம் ஐயம் இருக்கா? உங்களுக்கு ஐயம் இருக்காதுல்ல? இல்லை, அது திமுக வெற்றி பெறுங்கிறதுக்காக அப்படி நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களான்னு. நான் வெல்றதுக்கு தான் நான் களத்தில் நிற்கிறேன். ஆனால் அவர்கிட்ட என்ன சொல்ல வரோம்னா, பிரசாந்த் கிஷோர் உங்களை வெல்ல வைக்கல, வெல்ல வச்சது நாங்கள் தான். 81 இடத்துல நாங்கள் முந்தி போகிறோம், அதில் எடுக்கிறோம். அவங்கள வந்து அதில் 50 இடத்துக்கு மேலே, அதில் 22 இடங்கள் எங்கள் பெண்கள் அதிகப்படியாக வாக்கு வாங்கினதுனால தான் இவர் அந்த அதிமுக திமுக இருக்க வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா 300, 400, 500, 1500 இந்தளவுக்கு தான் வாக்கு. அங்கே நாங்கள் வந்து 20,000, 12,000, 15,000, 18,000, 25,000 இப்படி வாக்கு வச்சுருப்போம். அப்படிங்கும்போது அந்த 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 வெற்றியில் வந்து இன்றைக்கி அவங்க உட்கார்ந்துருக்கிற நாற்காலியே நாங்கள் தந்தது தான். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பேச்சை கேட்டுல நீங்கள் வழக்கு போடக்கூடாது, என் பேச்சை கேட்டு நீங்கள் அவரும் அவர் மேலே போடணும் அப்படின்ட்டு. ரொம்ப பழைய கேள்வி. நான் 40 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுவேன் பாராளுமன்றத்தில், அடுத்த வர 26 சட்டமன்ற தொகுதியிலையும் தனித்து போட்டிடுவோம். நீங்கள் அதுக்கெல்லாம் சலைக்கிற ஆளுக கிடையாது. நாங்களாம் எங்கள் மக்கள் அங்கே தான் பிரச்சனை. நாங்கள் தோக்கலை, எங்கள் மக்கள் தான் தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு தெளிவு, இந்த பிள்ளைங்க வந்தால் சரியாக இருக்கும்னு நினச்சாங்கன்னா எங்களுக்கு வாக்கு தந்துட போகிறாங்க, வென்ற போகிறோம், அவ்வளோதான். இப்போ உங்கள் தலைமையில் கூட்டணி அது இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியாதுங்கிற சூழல் உருவாகிட்டதுனால, இந்த பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சால் தான் அவங்க வாக்குக்கு காசு கொடுத்து வெல்ல வச்சு வெல்ல வைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது நிறையா கட்சிகளுக்கு. இப்போ அதனால் நாங்கள் வந்து காசு கொடுக்க முடியாது, காசு கொடுக்கவும் மாட்டோம். அப்போனா இப்போ நமக்கு வந்து ஒரு இப்போ 7 விழுக்காடு நான் வாக்கு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, 8 விழுக்காடு, 7 விழுக்காடு நான் ஒரு 15 விழுக்காடை தொடும்போது காசு இல்லாமலும் சனங்கள் வாக்கு போடுறாங்க, அப்போ இவர் பின்னாடியும் போகலாம் அப்படின்னு ஒரு அப்போ ஒரு எண்ணம் வரும்போது தான் எங்கள் கூட வருவாங்க. இப்போ நம்ம கூப்பிட்டா ஜெயிக்கிற பக்கம் போயிடுவோம்னு நினைப்பாங்க. மூன்றாவது அணி அமைஞ்சா வந்து அவங்க மீண்டும் வந்து அவங்கள் வந்து வரதான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போலேருந்து சொல்லப்படும். அது நாடங்கள் உருவாக்கணும் தம்பி. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா இல்லை, அதை விட்டுருங்க. மொத்தமாக வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு மாற்று அணியை உருவாக்கணும், அதை மாநில கட்சியெல்லாம் சேர்ந்து பேசி முடிவெடுக்கணும். அது போன தடவை அப்படி ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க, அது ஐயா சந்திரபாபு நாயுடு எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம ஆள் என்ன பண்ணிட்டார், ராகுலே வருக நல்லாட்சி தருகன்னு பிரதமர வேட்பாளராக ஐயா கலைஞர் சிறைதர் அப்பப்போ அறிவிச்ச விட்டோன்னா அதை அக்குத்துக்கு அப்பிடுச்சு. அவங்க தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு நாங்கள் மம்தா அம்மா எல்லோரும் அவங்க இவர் அறிவிச்ச விட்டோன்னே அது அப்படியே அந்த கூட்டணி சிதஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான முயற்சியை எடுக்கணும்.
எடுத்தா தான் வீழ்த்த முடியும். அது வந்து அப்படி ஒரு அணி உருவாகி வரும்போது அதை அதை பற்றி சிந்திக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த இவங்கெல்லாம் திடீர்னு சமரசம் செஞ்சுருவாங்க. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 80 சீட் 50 சீட் குறையுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், போய் மந்திரி சபையில் இடம் பெற்றுட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்கள நம்பினா நம்ம அப்புறம் அந்த அந்த அவ பேருக்கு நாம் தூக்கி சுமக்கணும். அதனால நாங்கள் உறுதியாக நின்று தனித்து போட்டிடுவோம். அப்படியே ஒரு சூழல் வந்தால் அப்போ யோசிச்சு மோடியை வந்து விமர்சித்த வழக்கில் ராகுல் காந்திக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. அது வேடிக்கை தான், அதெல்லாம் சிறைப்படுத்தலாம் முடியாது, சும்மா பிணையில் விட்டுருவாங்க. அது ஒரு பேர் இதாது விமர்சிக்கவே கூடாது. நாட்டில் பிரதமர் ஆகிட்டா யாருமே பேசக்கூடாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது தான் அந்த அரசு அதிகாரங்கள் இல்லாமல் அப்படி தான் இருக்கா. நீதிமன்றமே பல முறை சொல்லியிருக்கு அரசை விமர்சிக்கிறது கேள்வி வைக்கிறது தான் பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு. உயர்ந்த நீதிமன்றமே சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றமே சொல்லுது. அப்புறம் அதுக்கு திருப்பி அவருக்கு 2 ஆண்டு தண்டனை சூரஜ் மாநிலம் கொடுக்குது, அது கொடுக்குது அந்த நீதிமன்றம், அது கொடுக்குது. படிக்கும்போது சிரிப்பு தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? அதிகாரம் தானே. அப்புறம் என்ன நடக்கும்? இந்த நாட்டில் இது வரைக்கும் எந்த நீதிமன்றத்தில் அது வாதம் பிரதிவாதம் இல்லை இந்த பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்கிறார் ரமணா அவர்கள், பல வழக்குகள் பல சட்டங்கள் வந்து விவாதமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டே போய்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் நிற்க போகுது அப்படின்ட்டு வாதமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தான் வாதம் நடக்குது, அது பட்டிமன்றத்தில் மட்டும்தான். அதில் தான் ஒருத்தர் ஒரு கருத்து வைப்பார், இன்னொருத்தர் ஒரு கருத்து வைப்பார். நீங்கள் பாருங்கள், எது ஒன்றுமே காவிரி நதிநீரா பாராளுமன்றத்திலையோ சட்டமன்றத்திலையோ விவாதம் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது இல்லாத மக்கள் ஜனநாயக அமைப்பு. அது இல்லை, நீதிமன்றம் போகணும், நீட்டு தேர்வு எழுதணுமா நீதிமன்றம் போகணும், முல்லை பெரியாற்றின் நதிநீருமே நீதிமன்றம் போகணும், கச்சத்தீவு மீட்பாக நீதிமன்றம் போகணும். அப்போ பாராளுமன்றம் சட்டமன்றம்ல அதுக்கு பல்லாங்குழி ஆடுறதுக்கா? சொல்லுங்கள், எதுக்கு தான் இருக்குது அது? அங்கே உறுப்பினர்கள் எல்லாரும் விவாதித்து அதில் எது அதிகப்படியான கருத்து ஏற்கப்படுதோ அதுதான் சட்டமாக இருக்கா? அப்படி தான் இதுக்கு முன்னாடி திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்படி இல்லையே, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். திடீர்னு வருவார் பணம் செல்லாதுன்ட்டு ஒருத்தர் போயிடுவார், திடீர்னு ஒருவர் குடி குடியுரிமை சான்றிதழ் கொடுங்க அப்படின்பாரு. இதாக அவங்க நினைக்கிறது செய்வாங்க. இது இது வந்து சர்வாதிகாரம் கிடையாது, கொடுங்கோன்மை. இது அதான் மகளிருக்கு ஒரு 1000 தகுதி பார்த்து கொடுக்குறது இருக்குல்ல, அதை பெருக்கிறது தான். என்னவோ ஒன்று இதை இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம மாற்று வருவாய் பெருக்கத்துக்கு போகாமல் சாராயம் விற்று அடுத்த ஆண்டு கூட ஒரு 5000 கோடிக்கு நாங்கள் விற்க முயற்சிக்கிறோம் அப்படின்னா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் குடியாரர்களை உருவாக்குவோம்னு அர்த்தம், அவ்வளோதான். அதிமுக பாஜகவுடைய தமிழ்நாட்டில் எதிர்காலம் எப்படி இருக்குங்க? அது எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பேன், அதை பற்றி கவலை கிடையாது. அது எப்படி இருக்குது இல்லாமல் போகுது அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்கிறேன். இப்போ இரட்டை தலைமை வந்து சரிதான் அப்படின்னு அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் ஆய்வறிஞர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அது வந்து அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. கருத்தாக கேட்கும்போது நம்ம சொல்கிறோம், அது அதில் அவங்க இணையிறாங்க இல்லை பிரிகிறாங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உறுதியாக இருக்க தடையை மாரி இப்போ பண்ணுவல்ல. எதுக்குங்க பேனாவுக்கு சின்னம்? எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு சொல்லுங்க? பள்ளிக்கூடத்தை புனரமைக்க காசு இல்லை. அந்த தலைமை ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களும் சேர்ந்து காசு வசூலித்து அந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுங்கிறீங்க, அப்புறம் சமாதி கட்டணுன்றீங்க, பேனா வைக்கணுன்றீங்க. இதெல்லாம் என்ன தாங்க எழுதிருச்சு அந்த பேனா? 134 அடியில் இருக்கிற பேனா வச்சு தான் ஐயா எழுதினார் ஐயா கருணாநிதி அவர்கள். சொல்லுங்கள், எங்கள் முன்னோர்கள் இந்த இனத்தில் எவனுமே எழுதலையா? சொல்லுங்கள். அதனால் அம்பேத்கருடைய பேனா விட இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த பேனா விட அது பெரிய பேனாவா? என்னத்தையோ திண்ட கருமாந்திரம், காசு இருக்குது அதிகாரம் இருக்குது அந்த திமுறில் பண்ணுறது தான். ஏ நீங்கள்லாம் தான் சொல்லணும், ஏ வேண்டாத வேலை வேறு வேறு வேலையை பாருங்கப்பாங்க.